மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அறிவியல் ரீதியா மக்களுக்கு வரி பணத்தை எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே அண்ணே உங்களை தாங்கண்ணே 10 பைசா. அந்த 10 பைசால உங்க மூளை பாதிக்கப்படுது அது பெருசா தெரியல. 10 பைசால எங்கேயோ பேசுறீங்களாம. ஏன் இப்பதான் 1 ரூபா காயினுக்கு சுண்டி விட்டு போட்டா எடுக்குது, அது பேச மாட்டீங்களா? செல்போன்ல தான் பேசுவீங்களோ? அப்படி அப்படி இல்லைங்க. ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்துச்சுன்னா கரெக்டாக 1 ரூபா காயின் இடத்துலயே நடக்காது, எங்கே வேணாலும் நடக்கும். அதுக்காக செல்ஃபோன் பயன்படும். 10 காசுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியலாம். 5 ரூபா 1 ரூபா காயின் இல்லாமல் பஸ்ஸுக்கு வந்தால் 100 ரூபா வச்சுருப்பார். அவர்கிட்ட 1 ரூபா காயின் இல்லைன்னா நடந்து போவார். அதாவது 1 ரூபாங்கிறது 10 காசுங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, அதோட பயன்பாடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால உங்க மூளை பாதிக்கப்படுது அதை யோசிக்க மாட்டீங்களா? அதை யோசிக்க மாட்டீங்களா? 10 பைசா உங்களுக்கு அது 1 ரூபா போட்டு பேசினா என்ன ஆகுது? சொத்துல பாதி குறைஞ்சதா? இங்க சுகமே இல்ல, மூளையா கேட்டு போய் உட்காந்துருக்கீங்க. அது செல்போனு. அடுத்தது இவங்க சொன்னீங்க ஐயோ செல் நம்பர் இல்லையே, எங்கள் சித்தப்பா செல் நம்பர் எழுதிங்க, எங்கள் மேனேஜ்மெண்ட் நம்பர் எழுதிங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன்ல செல்ஃபோன் உங்களை அருமை தெரிஞ்சிச்சான்னு கேட்டேன்ல. சரி தெரிஞ்சிச்சா? அந்த மாதிரி முக்கியமான பயன்பாடுகளுக்கு இருக்குது. முக்கியமான படம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். கோவை சரலா இந்த ஏரியால இருந்து வந்தவங்க இப்ப நான் உறுதியாக்கிட்டேன். எலிக்கு உருவெடுத்து வந்து பேசுற மாதிரி ஒரு கீச்ச குரல். அப்புறம் அண்ணா சொன்னாங்க பிளட் டொனேட்டுக்கு செல்ஃபோன்லாம் எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்கன்னு. அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் பிளட் டொனேட் கேட்டாங்க. அது எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கண்ட்ராவி செல்ஃபோனை யூஸ் பண்ணனால தான் ஆக்சிடென்டே நடந்திருக்கும், வேறு சும்மா நடக்காது. அப்புறம் இருங்க, 6வது விரல் சக்தி அப்படின்னாங்க. 6 விரல் உள்ள ஒரு ஆண்மகனை கட்ட சொன்னால் கட்டுவீங்களா சொல்லுங்க? அணுசக்தி கட்டுவீங்களா? 6 விரல் உள்ள ஒரு ஆண்மகனையும் கட்ட சொன்னா நீங்க கட்டுவீங்களா? யாருன்னு காட்டுங்க, கட்டிக்குவாங்க. 6 விரல் உள்ள ஒரு ஆண்மகனை கட்டுவீங்களா? கட்டுவாங்க. மாற கூடாதுங்க, நாளைக்கு நான் கூட்டிட்டு வருவேன் உங்க வீட்டுக்கு. நீங்க கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னு இங்க சொல்றேன், சத்தியமா செய்வேன், சொல்லிட்டேன் செஞ்சிருவேன். சரி, நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வந்தா செய்வேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு எங்க அண்ணனோட வருவேன். நீங்க தாலி கட்டுறீங்க அக்கா. அப்படியே எனக்கு ஒரு 6 விரல் இருக்கிற பொண்ணு பாருங்கக்கா. ஐயோ, எனக்கு 5 விரல் தானே இருக்கு. எப்படியோ ஒரு முடிவா சண்டை போட்டு மண்டை உடைய போகுது. அப்புறம் மேடம், இந்த காலத்து மக்கள் கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு செல்போனை வாங்கி கையில வச்சுக்கிறாங்க. அது வச்சுக்கிட்டு எஸ்எம்எஸ் மிஸ்டு கார்டு அதுலயும் நாங்கெல்லாம் வெக்கானமான பிள்ளைங்க தெரியுங்களா? மிஸ்டு கார்டு விட்டு எங்க அப்பா சொத்தெல்லாம் டெவலப் பண்ணிடுவோம். இந்த லூஸ் புடிச்சு பசங்க யாரா மிஸ்டு கார்டு விடுவா, யாருக்கா போன் பண்ணுவோம் அப்படி தேர்றது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், செல்போன் யூஸ் பண்ணால் மூல அதிர்வுகள் பாதிப்பாகும் அப்படின்ட்டு. முதலையே நம்ம பசங்க மூளை கம்மி, அதை யூஸ் பண்ணி இருக்கிற மூலையும் செலவழிக்கணுங்களா சொல்லுங்க. என்னங்க மேடம் இத்தனை கேட்குற ஒன்றத்துக்கு பதில் சொல்ல மாட்டேறீங்க? நான் என்னத்த பதில் சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணாமலே என் காது கொய்ங்குது. இல்லை லூஸாக லூஸ் அவங்களுக்கு அப்புறம் பாருங்க,
வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தா, அந்த கணவன் வந்து மனைவி சாப்பிட்டாளா சாப்பிடலையா, காலையிலிருந்து வேலை செய்வா, அவருக்கு ஆஸ்பா வேலை போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ்லேருந்து கட்டுற சூவரை ஹெல்ப் பண்ணுவா, இத்தனை பண்ணுறவ சாப்பிட்டாளா தூங்கினாலும் அப்படிலாம் நினைக்க மாட்டாப்ல. ஐயோ நம்ம செல்ஃபோன் எங்கே, ஐயோ என் செல்ஃபோன் பார்த்தியாடி, அது ஏதாவது மிஸ்ரிகால் வந்துச்சா எஸ்எம்எஸ் ஏதாவது வந்துச்சா, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த செல்ஃபோனில், பொண்டாட்டி சூ கட்டி விட்றா அதை பார்க்கல, கண்டாவி செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் வந்துச்சான்னு தான் பார்க்க தோணுது. இப்படி பார்த்து என்ன நீங்க சொல்றதை பார்த்தா ஆம்பளைங்க வேலை இல்லாம சும்மா தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைங்கண்ணா, இது நடக்குது எங்க வீட்டு பக்கத்துலயே அந்த அக்கா இருக்கிறாங்க. பக்கத்து வீடு எதை எடுத்தா எங்க வீட்டுலதான் செல்போனே வாங்கறது இல்லைங்க, எங்க வீட்டுல இல்ல. பாப்பா நீ படிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கெல்லாம் எவன் மிஸ்டு கால்றான், எவன் எஸ்எம்எஸ் அனுப்புறான், எவெல்லாம் என்ன பண்றான்னு பாக்குறாள். அது சார் செல்போன் சீரியல் இவே, அத பேசறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். சந்தோஷ தங்கச்சி அடுத்துவங்க. அப்புறங்க சார் இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், எங்க பக்கத்து நாங்க வந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க சார், அங்க சிவில இருந்து வரணும், டிராபிக் இருக்கு, வரப்பே நாங்க ஸ்டெப்ல தான் தொங்கிட்டு வருவோம். நான் மேல் ஸ்டெப்ல ஒரு டைம் தொங்கினா கீழே ஒரு தண்ணே தொங்கினாங்க, அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் காலையிலேருந்து கால் எதிர்பார்த்தாங்க, ஏதாவது சொல்லுவாங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு மெசேஜ் அனுப்புவாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு மெசேஜ் வந்துச்சு திடீர்னு, நான் மேலே இருந்தாலும் பாப்பா அதை கொஞ்சம் என்னன்னு பாருமா அப்படின்னாங்க. எனக்கு அந்த மெசேஜ் படித்தோடனே யார் அனுப்பிச்சோட அவனை ஓஞ்சி அப்பலான்னு தான் தோணுச்சுங்க. டே காதலிங்கிறத ஒரு மொபைல் நம்பரு, மனைவிங்கிறத ஒரு பைக் நம்பருங்களாமா கேட்டுக்குங்க. அப்படின்னா என்னங்க மேடம், காதலி வந்து மொபைல் நம்பராமா, மாணவி பைக் நம்பராமா? பைக் நம்பர். இதுல என்ன புரியுது? செல்போன் நம்பரை அடிக்கடி மாத்திக்கலாம், பொண்டாட்டியை மாத்த முடியாது. ரொம்ப பாவன்னு ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாருல. அதாங்க சொல்றேன், இந்தியா தீபகற்ப நாடு அப்படிம்பாங்க, எதுக்கு மூணு பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் இருக்கிறதுனால, ஆனா செல்போனை நான் தீபகற்பங்கிறேன், ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நன்மை, மீதி மூணு பக்கம் தீமை இருக்கு, அதனால செல்போன் சீரழிவு தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லி வாதத்தை முடிச்சுக்கிறேங்க. அப்பா சகோதரிக்கு நல்ல குரல் வளம், நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், அதை பாருங்க இந்த திரைப்படத்துறை சார்ந்தவங்களுக்கு எதையுமே வந்து அதோட சேர்த்து அது அந்த மாதிரி தோணும் சிந்தனை, நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு என் மனசுல அப்படியே எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. நல்லாயிருக்கு குரல், நல்லாயிருக்கு பேச்சாளர் ஆகலாம், அந்த குரல்லே பதிவர் சரி இது பயங்கர சத்தம் போட்டு பேசிடுவாங்க போல இருக்கு, அப்படியே உட்காந்துட்டாங்க பார்த்துக்கோங்க பேசு. மேடம் கவர்மெண்ட்டும் டிராஃபிக் போலீஸும் அப்பா பசங்களா சாலையில் போக்குள்ள செல்லில் உன் வேலையை காட்டாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு நான் சாலையில் போக்குள்ள தான் வண்டியில் போக்குள்ள தான் செல்ஃபோனை ஒரு காதில் சைடாக வச்சுக்கிட்டு சாகசம் பண்ணி காட்டுறேன் பாருன்னு போனவன் நேராக ஆகாசத்துக்கே போயிட்டான். அவங்க சொன்னாங்க இதோ வந்துட்டேன்னு போகிறவன் போய் சேர்ந்துட்டான்னுட்டு. ஆகாசத்துக்கா போய் சேர்றதுக்கா வந்துட்டேன்னு சொன்னான், அது வேணால் வாஸ்தவம் தான். மேடம் சாகசங்கிறது கல்வி சாலையில் இருக்கணும், எல்லாரும் போகிற சாலையில் இருக்கக்கூடாது. இங்கே அவன் செத்து போயிட்டானே, செல்லாலேயே அவன் செத்து போயிட்டான், அவனோட அலட்சியத்தால் தாங்க அவன் அமரர் ஆகிட்டான். மேடம் லைஃபை லக்ஸுரியஸாக வச்சுக்கிறதுக்கு பாசத்துக்கு அணைய போட்டு சம்பாத்தியத்துக்கு வளைய போட்டு வேலை வேலைன்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ நிறைய கம்பெனிங்கள்லாம் இன்டர்வியூவை இந்த அலைபேசியிலேயே ஃபோன் இன்டர்வியூன்னு நினச்சி அப்பாயின்மெண்ட்டாக அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களை அள்ளித்தர்ற இந்த அலைபேசியை அழிக்கிற பேசி ஆகாத பேசினா இது எங்கேயாவது ஆகுங்களா, அது உங்களுக்கே அடுக்குங்களா? ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருந்தவனை எம்ப்ளாய்டாக மேம்படுத்தி காட்டுற இந்த செல்ஃபோனு இந்த ஒரு இன்ச்சு ஒரு சான் வயிற்றுக்கு தானுங்களே இவ்வளோ பாடு. அப்போ இந்த ஒரு சானுக்கு இந்த ஒரு இன்ச்சு சிம் கார்டு உள்ள செல்ஃபோனு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது? லட்சம் லட்சமாக பணத்தை கொட்டி பட்டப்படிப்பு படித்து பயிற்சி மூலம் ஒரு சாதனத்தை இயக்குறோம், ஆனால் எந்த வித லட்சத்தையும் கொட்டாமல் படிப்பும் படிக்காமல் எல்லாராலேயும் இன்றைக்கி இயக்கப்படுற ஒரு கருவி இந்த உலகத்தில் இப்போ சொல்லணும்னா எல்லார் கையிலையும் சின்ன சிட்டு போல் வண்ண மொட்டு போல் வண்ண வண்ணமாக பூத்திருக்கிற இந்த செல்ஃபோனை தான் சொல்லலாங்க. சிட்டுக்குருவி போல் இருக்கிற இதை கூடு கட்டி அழகாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அதை நல்ல விஷயத்துக்கு இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க.
அதை பருந்து போல பிச்சு போடணும்னு நினைக்கிறவங்க தான் தீய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த செல்போனு மேலே எந்த தவறாது இருக்குதா? சமூகத்தில் வந்து இந்த செல்போன் அப்படிங்கிறத வந்து மேம்படுத்தத்தான் செய்து சீரழிக்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா சகோதரி? நன்றி, ரொம்ப நன்றிமா மேடம். நீங்கள் பேசுங்க. 1 மினிட். இந்த சமூகத்தை சீர்திருத்தி அதை நாணி வேற நேர் நிறுத்தி அழகு பார்க்க ஆசைப்பட்ட பகுத்தறிவு பகலவன், சமூக சீர்திருத்தவாதின்னு போற்றப்பட்ட இந்த ஈரோட்டின் மண்ணின் மைந்தர் தந்தை பெரியார் அவங்க அந்த காலத்திலே செல்போன் யூஸ் பண்ணாமல் இருந்த காலத்தில் என்ன சொன்னாருன்னு யாருக்காவது தெரியுமா? கம்பி இல்லா தொலைபேசி ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் இருக்கும்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுட்டாரு. இந்த காலத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே ஏங்க மேடம் அதை குறை சொல்லணும்? மேடம், ஒரு விஷயத்தை 2 கோடு நிர்ணயிச்சிடும், சரி தவறு. அந்த கருத்தை அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற கருத்தை அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ல வர்றது சமூகத்தை வந்து அது மேம்பட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.